Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு வந்து ஒரு full day vlog பார்க்க போறோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் first time பார்க்கறீங்க அப்படினா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell button click பண்ணுங்க. அப்பனாதான் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு notification வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப vlog continue பண்ணலாம். வழக்கம் போல இன்னைக்கு 5:30 க்குலாம் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு refresh ஆயிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு சமையல் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படினு ட்ரை பண்ணேன். எனக்கு கல்யாணம் ஆயி 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல தக்காளி இல்லாம நான் ஒரு நாளும் சமைச்சது இல்ல. இன்னைக்கு வந்து திடீர்னு தோணுச்சு தக்காளி விக்கிற வேலைக்கு இன்னைக்கு தக்காளி இல்லாம சமைச்சா எப்படி இருக்கும் அப்படினு. அதனால இன்னைக்கு குழம்பு வந்து தக்காளி இல்லாம தான் செய்ய போறேன். ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு சீரகம் கடுகும் வெடிச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டுறலாம். இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்னு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்குல கீறி வச்சிருந்தேன். அதை ஆட் பண்ணிட்டு வெங்காயம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க பீக்கங்காவை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து பீக்கங்காய் குழம்பு தான் வைக்க போறேன். ஆக்சுவலா இன்னைக்கு குழம்பு தக்காளி புளி ரெண்டுமே இல்லாம தான் பண்ண போறேன். காயை ஆட் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். காய்க்கு தேவையான உப்பும் இப்பயே ஆட் பண்ணிட்டு அதையும் முறுக்க நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சு 2-3 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 2-3 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. காய் விட்டு வந்த தண்ணியிலே காய் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி தான். இதுக்கு பதிலாக நீங்கள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். குழம்பு பொடி ஆட் பண்ணிவிட்டு 1 or 2 minutes குழம்பு பொடியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி காய் வதக்கும் போது உப்பு போட்டிருந்தேன். அதனால் உப்பு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்துட்டு 2-3 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா திக்காய் வந்துருச்சு. காயும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் எந்த குழம்புக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றவே மாட்டேன். இன்றைக்கி வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணேன். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. என்ன மாதிரியே யாராவது குழம்புக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு டைம் நல்லாயிருக்கும். பீக்கங்காய் எப்போவும் பாசிப்பருப்பு போட்டு கடையல் மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி வித்தியாசமாக குழம்பு மாதிரி வச்சுருந்தேன். இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தோலையும் அப்படியே சட்னி அரைச்சிடலாம் அப்படின்ட்டு அதுக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 tablespoon அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் தோலை ஆட் பண்ணி அதையும் ஒருக்க நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீக்கங்காய் தோலை ஆட் பண்ணிவிட்டு பீக்கங்காய் தோல் நல்லா சுருங்கி வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். பீக்கங்காய் தோல் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் முறுக்க நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கேற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதையும் ஆற வச்சுருக்கேன். இது கூடவே இந்த அளவுக்கு புளி வந்து போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி எதுவும் ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைக்கும் போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பீக்கங்காய் தோல் சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம். சாதம் மண்பானையில் வடித்து வச்சுருக்கேன். இன்றைக்கி காலையிலேயே ரசமும் வச்சுட்டேன். பீக்கங்காய் குழம்பு தக்காளி இல்லாமல் தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கேன். கீரை பொரியல் பீக்கங்காய் தோலையும் தூக்கி போட்டுறாமல் அதையும் சட்னியாக அரைச்சி வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு சாதம் வந்து குழம்பு வச்ச வடைசட்டிலேயே பரட்டி வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. போடு, லேட்டாச்சு. ஷூ சாக்ஸை போடு. Thank you.
சட்னி அக்கா நாங்கள் சட்னி அழிச்சு லாஸ்ட்டாக மிக்சி நடிப்பீங்க பாருங்க பாருங்க நான் வலிச்சிருக்கேன் கீரைக்கு அதை வச்சுங்க போறியா தெரியாது கீரை கூட ரசம் ஊத்தி சாப்பிட்டா அது டேஸ்ட் தெரியுமா என்னடி அந்த தங்கம் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க தங்கம் மேக்ஸ் எக்ஸாம்னா ஒரு மெதப்பு தான் இன்னொன்னு வருது கமுனி பாப்பா சாக்ஸ கழுத்திட்டு வரேன் எக்ஸாம் எழுதுன நல்லா எழுதுனியா அக்கா நல்லாவே எழுதலையா மேக்ஸ் எக்ஸாமு புக்கை பார்த்து சொல்லி கொடுத்தா நான் தான் இந்த ஸ்கூல்லே படிச்சிட்டேன்ல அப்புறம் எதுக்கு சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்குற சாப்பிட்டீங்களா சோறு ஃபுல்லாக சாப்பிட்டேன் ஃபுல்லாக சாப்பிட்டியா நீ கீரையை சாப்பிட்டேல அது போதும் ஆம்லேட்டையும் மிச்சம் வச்சியா தூக்கி போட்டு தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் நீ குட் கேர்ள்ரா சர்மிளா பீட்ரூட் காலு சத்துமா வரை கோட்மிக் சோப் போடணும் இல்லை கவர் குள்ளதா அடிச்சுக்கோ பெண்டிங்கா சரி இங்கே வைக்கிறேன் கவிதா சுப்பிரமணியன் அது அதான் ஈவினிங் அம்மா தம்பி ரித்துவின் மூணு பேரும் வந்திருந்தாங்க இந்த நாய்க்கொண்டு வீடு கட்டினப்ப கவினுக்காக வாங்கினது வாங்கினதுலேருந்து ஒரு நாள் கூட அவன் உள்ளே போய் படுக்கவே இல்லை அம்மா கோழி வாங்கி விட்டுருக்கேன் உங்களுக்கு அந்த கூண்டு தேவையில்லை அப்படின்னா கொடுங்க நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சும்மா தான் இருக்குது வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க பாப்பா அவன் டார்ச்சர் பண்ணாத என்ன உள்ள வச்சு பூட்டிட்ட போச்சு போ உனக்கு நீ சேட்டை செய்யறன்னு உன்னை அடைச்சு வைக்கிறதுக்கு உன்னை ஜெயில போடுறதுக்காக உனக்கு ஜெயில உங்க அப்பா இப்ப எடுத்துட்டு போற அப்படி போ உனக்கும் உங்க பாப்பாவுக்கு ஜெயிலுக்காக இப்ப தூக்கிட்டு போறாங்க போ எவ்வளோ ஸ்ட்ராங்கு ஜெயில உடச்சிட்டு வெளியே வர்றீங்க ஜெயில உடச்சிட்டு வெளியே வர்றீங்க நீங்க பாத்துடா ஏ இவங்க உள்ள போய் அவங்க வாட்டுக்கு தாப்பால் இப்பால் போட்டுக்க போறாங்க பாத்து பாத்து பாத்து
கால தூக்கி போடுவாங்க. மண்ண படிக்க போறாங்க. இந்த ஆட்டுக்கல்லாம் அக்கா ஈரோடு போகும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு நேரம் இல்லை. சரி இன்னைக்கு வண்டி வந்திருக்கு, அதோட ஏற்றிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ அஜி கூட போறியா அப்பா கூட போறியா? அஜி கூட போ. சரி பாய் ரித்து பாய். என்னத்துக்கு இப்போ கத்துறவன்? நீ தானே அந்த கூண்டுக்குள்ள போறதே இல்லை, அப்புறம் என்னத்துக்கு உனக்கு அந்த கூண்டு வேணுமா? வேணுமா? தூக்கிட்டு போறாங்க கத்துது. போட்டு வாங்கி ஒரு நாள் கூட நீ அதுல போய் தங்கினது கிடையாது. சரி சரி. நடிப்புக்காரன்டா நீ, உன்ன மாதிரி ஒரு நடிப்புக்காரனா நான் பார்த்ததே இல்லடா. 7 ரூபாய்க்கு நடிச்சனா 7000 ரூபாய்க்கு நடிச்சான். ஆமா, மூணு பேரும். சரி சரி, டென்ஷன் ஆகாத, டென்ஷன் ஆகாத. உனக்கு வேண்டாம், நம்ம காங்கிரீட்ல கட்டிக்கலாம். வேண்டாம்மா, கலையாடிச்சு. வேண்டாம், குட் பை. யாரு உனக்கு வேண்டாம், நீ இந்த மாதிரி குழி தோண்டியே படுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த விலாக், இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.